சென்னையில் பாதுகாப்பு இல்லை என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாக நடிகர் மோகன் ஷர்மா தெரிவித்துள்ளார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தனக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை புகார் அளித்து ஓராண்டாகியும் போலீசார் கைது செய்யவில்லை என்றும் இது தொடர்பாக மீண்டும் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். போன வருஷம் மார்ச் 5ஆம் தேதி என்ன ஒரு ரவுடி வந்து என்னை வந்து தாக்கினான். இந்த டயரை வந்து இது பண்ணுறதுக்கு பெரிய கம்பி இருக்குது பாருங்க, அந்த கம்பியை தூக்கிட்டு வந்து அப்படியே கையை தூக்கினான். அதை பார்த்ததுமே அங்கே இருந்தவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. அப்போ வண்டி எடுத்து போகிறதுக்கு முன்னாடி அதோட ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் அந்த அதை வந்து சிஎம் செல்லுக்கு இம்மிடியட்டாக அனுப்பிச்சேன். அப்போது வந்து ஏஐடிஎம்கே ஆட்சி, அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் நடந்தது, அதனால் அந்த இதில் அவங்க யாரும் அதை கண்டுக்கலை. டிஎம்கே திமுக ஆட்சிக்கு வந்ததும் மறுபடியும் 2 தடவை அனுப்பிச்சேன் சிஎம் செல்லுக்கு, ஆனால் எந்த ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கலை. அதுதான் உண்மை. சட்ட ஒழுங்கம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அவன் வந்து ஜெயிலில் இருப்பானே. அவனை ஜெயிலில் போட்டிருக்கணும், அவனோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்கணும், அந்த காரை கான்ஃபிஸ்கேட் பண்ணிருக்கணும். இந்த 3 விஷயம் நடந்திருக்கணும்ல. இது வந்து எந்த அரசாங்கமும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது ஏன் அதை செய்யலை இது வரைக்கும்?